சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னை அவசரமாக நான் பார்க்க வந்தேன். ஏன் தெரியுமா? உன்னை பிரிந்து வாழும் உன் துணையை பற்றி உன்னிடம் பேச வந்தேன். இன்று நடந்தது உனக்கு தெரியாமல் இன்னும் உன் துணையை நினைத்து அழுது கொண்டிருக்கும் உன்னிடம் பேச வந்தேன். இன்று என்ன நடந்தது தெரியுமா என் குழந்தையே? இன்று உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை உன் துணை இன்று சந்தித்துள்ளார். ஆனால் அது அவருக்கே எதற்காக என்று தெரியாத அளவு சந்தித்திருக்கிறார். சற்று உன் நினைவு வரக்கூடாது என்று இன்று செய்த காரியத்தை நினைத்தால் என் உள்ளம் கூட பதபதைக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தை சுலபமாக செய்து முடித்து விடுகிறார்கள் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள். இந்த விஷயத்தை நீ சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டாய். அப்படிப்பட்ட செய்திதான் இன்று உன் துணையின் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கண்மணியே, நீ எப்போது உன் துணையின் இல்லத்திற்கு செல்வோம் என்று நீயும் வேண்டிக் கொண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டும் இருக்கிறாய். ஆனால் அவர்களின் இல்லத்தில் உன்னை வரவழைக்க கூடாது என்றும் உன் பாதம் அவர்கள் இல்லத்தில் படக்கூடாது என்றும் உறுதியாக இருக்கிறார்கள். இப்போது உன் துணையின் மனதில் சிறு சிறு மாற்றங்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையும் அவர்கள் கவனித்தார்கள். அதற்கு ஒரு தடை செய்ய வேண்டும் என்று என்ன காரியம் செய்துவிட்டார்கள் தெரியுமா? உன் துணையின் மனதில் இருந்து உன்னை நிரந்தரமாக தூக்கி போடவும் உன் துணையின் மனதில் உன்னை பற்றிய சிறு எண்ணம் கூட தோன்றக்கூடாது என்றும் உன் துணைக்கு இப்போது தாயத்து செய்து கட்டிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் இது எதற்காக என்று தெரியாத உன் துணை அவர்களை முழுமையாக நம்பி அதை வாங்கி கட்டியும் கொண்டார். அவர்களின் நிஜமுகங்களை பற்றி அறியாத உன் துணையோ அவர்களை இன்னும் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார் உன்னை அவரோடு சேர்த்து வைப்பார்கள் என்று. ஏதாவது காரணத்தை சொல்லி நாட்களை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார்களே ஒழிய உன்னுடன் சேர வைக்க ஒரு முடிவு இன்னும் எடுக்காமல் தான் இருக்கிறார்கள். அந்த நேரமும் காலமும் வரும் என்று உன் துணையும் காத்திருக்கிறார். ஆனால் அதற்குள் இந்த காரியத்தை அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள். இன்று உன் துணையிடம் இதை கட்டிவிட்டார்கள். இதை அறியாத அவர் இது ஏதோ நல்லதற்காக கட்டிவிடுகிறார்கள் என்று அதையும் வாங்கி கொண்டார் உன் துணை. இப்படி அவர்களின் முகம் தெரியாமல் இருக்கும் உன் துணைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? அவர்களுடன் இருக்கும் அவர்களை நான் முகத்திரையை கிழித்து உண்மையான முகத்தை காட்டப் போகிறேன். இவர்கள் இப்படித்தான் என்றும் உன் வாழ்க்கையை வாழவிட மாட்டார்கள் என்றும் உண்மையை உரைத்து காட்டப் போகிறேன். கண்மணியே, நீ கவலைப்படாதே. யார் என்ன செய்தாலும் உன்னுடன் உன் துணை சேரும் நேரம் வந்தவுடன் உன் சாயப்பா நான் சேர்த்து வைக்கிறேன். கவலையின்றி சந்தோஷமாக இரு. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத உனக்கு எந்த நேரத்திலும் கெட்டது நடந்துவிடாது. உன் நல்ல மனதுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு நல்லதை கூடிய விரைவில் நான் செய்து தருகிறேன். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.